ஒரே நாளில் ஒரே ஏரியாவில் ரெண்டு சிங்கமும் கலம்புறா எப்படி இருக்கும்? அதுதான் நடக்க போகுது தமிழ் சினிமாவில். சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் திரைப்படமும் சூர்யாவோட கங்குவ திரைப்படமும் ரிலீஸ் ஆகுதுங்க. வேட்டையின் திரைப்படத்தை ஜெய்பீம் படத்தை இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு நைகா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட கங்குவ திரைப்படத்தை டைரக்டர் சிவா இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு தனஞ்சியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகாரத்தனத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்களோட மீதான அத்துமீறலை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் போராடி நீதியும் வாங்கி கொடுத்த திரைப்படம் தான் ஜெய்பீம். இப்போ ஜெய்பீம் பட இயக்குனரான டிஜே ஞானவேலும் சூப்பர் ஸ்டாரும் ரெண்டு பேரும் இணைந்து வேட்டையின் படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சமூக கருத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. சூர்யா இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் செம ஹிட் ஆனாலும் சமீபத்தில் அவர் நடித்த படங்கள் எதுவுமே அந்தளவுக்கு ஹிட் ஆகலன்னு சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்கும் கம்பேக் கொடுக்குற மாதிரி கங்குவா படம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ வேட்டையின் படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் ஃபுல்லுமே சூர்யா ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் ரொம்பவே அவங்களுக்குள்ள கிளாஸ் போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. ரஜினி நடிச்சிருக்கிற வேட்டையன் திரைப்படம் வேர்ல்டு வைடு 5 லாங்குவேஜில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடு 20க்கும் மேற்பட்ட லாங்குவேஜில் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் கங்குவா திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க 3D டெக்னாலஜியில் வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருப்போம், அதாவது டைரக்டர் சிவாவோட பிறந்தநாளை முன்னிட்டு கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல இருந்த எல்லா காட்சிகளுமே ரொம்பவே நம்மளை பிரமிக்க வச்சுச்சுன்னே சொன்னாங்க. வேட்டையனும் கங்குவாவும் தனித்தனி நாளில் ரிலீஸ் ஆனாதானே நல்லா இருக்கும். இது என்ன ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க, தனித்தனியாக ரிலீஸ் பண்ணால் தானே வசூலி வந்து குவிக்கும் அப்படின்னு மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாலும், ஆனால் இந்த படம் வந்து எப்படி அமைப்புது அப்படின்னா ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி அந்த படத்து ரெண்டு படத்தில் எந்த மக்கள் வந்து எந்த படத்தை அங்கீகரிக்கிறாங்களோ அந்த படம் தான் வசூலி குவிய போகுது, அந்த படம் தான் வந்து வெற்றி படமாகவும் அமைய போதுங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி 2023 எடுத்துக்கிட்டேன்னா விஜயோட வாரிசு திரைப்படமும் சரி அஜித்தோட துணிவு படமும் சரி ஒரே நாளில் தாங்க மோதிச்சு. ஸோ என்ன அப்படின்றத நம்ம அக்டோபர் 10 வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். எந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்றது, இதில் ஏதோ மாற்றம் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.